பத்மாசன் சிவா வலது கால் இடது தொடைக்கு மேலே வயரோடி சேர்ந்து வரணும். இடது கால் வலது தொடையோடி சேர்ந்து வயரோடி சேர்ந்துருந்தேன். கை ரெண்டும் சின்முத்திரையில் முட்டுக்கு மேலே இருக்கணும். நெற்றி நத்தல் நேரம் இருக்கணும். தலை கழுத்து எல்லாம் நேரம் இருக்கணும். இதில் இருந்துக்கிட்டு சுவாசம் மெல்ல உள்ளிலேக்கு எடுக்கணும். அதுக்கு பேர் பூரகம். பூர்ணமாயிட்டும் உள்ளுக்கு வலிச்சதுக்கு அப்புறம் மெல்ல சுவாசம் வெளியில் விடணும். அதுக்கு பேர் ரேஜகம். இது எவ்வளோ நேரம் வேணாலும் செய்துட்டு இருக்கலாம். இது கொண்டுள்ள குணம் நட்டலுக்கு பலம், தரையிலிருந்து செய்யக்கூடியவருக்குள்ள ஜோலிக்கு கசேரையிலிருந்து செய்யக்கூடியவருக்கு இடுப்பு வேதனை இதெல்லாம் வரும். இதுக்கு ஏற்றவும் உத்தமமான ஒரு மார்க்கமாகும். நட்டல் வேதனை, இடுப்பு வேதனை, இந்த மாதிரியுள்ள காலிலுள்ள கேசி வேதனை, முட்டு வேதனை, இதுக்கெல்லாமே உஜிரமான ஒரு மார்க்கமாகும். பேர் பத்மாசனம். ஒரு தாமரை இந்த தண்டில் எப்படி நிற்கோ, பலம் உள்ள தாமரை சின்ன தண்டில் எப்படி நிற்கோ, அதே மாதிரி நம்மளுக்கும் இந்த பலம் குணம் செய்யும். ஸ்திரி ஏக் தீன் யோகாசன் ஸ்திரி வஜ்ராசன் ஏக் வலது கால் மடக்கி இருக்கணும். தோ இடது காலும் மடங்கி வரணும். பிரஷ்டபாகம் தரையில் பதிஞ்சு இருக்கணும். காலு புறவசம் ரெண்டும் தள்ளவரில் மட்டும்தான் சேரணும். பிரஷ்டபாகம் தரையில் இருக்கணும். காலு முட்டு சேரணும். கை ரெண்டும் முட்டு பூர்ணமாக நிவர்த்தி கால் முட்டில் இருக்கணும். கை வெள்ள இதில் இருந்துக்கிட்டு சுவாசம் மெல்ல உள்ளுக்கு எடுக்கணும். அதுக்கு பேர் பூரகம். பத்மாசனத்தில் போடுவோம். எவ்வளவு உள்ளுக்கு வலிச்சு எடுக்க முடியுமோ அவ்வளவு உள்ளுக்கு வலிச்செடுக்கணும். என்னிட்டு மெல்ல சுவாசத்தை வெளியில் விடணும். எடுத்ததுக்கு ரெண்டு சமயம் கொண்டு அந்த சுவாசத்தை வெளியில் விடணும். இதுவும் செய்யும்போது ஒரு பிராவசியம் பூர்ணமாகும். இது எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யல. இதோடுள்ள குணம் வயருக்கு பலம், தகனக்கிடமுள்ள இது வரக்கூடிய சந்தில வஜ்ராசனத்துக்கு தான் தகனம் நடக்கும். எவ்வளவு ஆகாரம் சாப்பிட்டுக்கிட்டும் விஷப்பு வரலைன்னா வஜ்ராசனத்துல கொஞ்ச நேரம் இருந்தால் மீண்டும் விஷப்பு வரும். தகனத்துக்கு ஏற்றம் உத்தமம். வயருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகா. ஸ்திரி ஏக் கை ரெண்டு ரெண்டு சைடில் வரும். தோ வலது கால் தீ இடது கால் ஸ்திரி சிலபாசன் ஏக் ரெண்டு காலையும் ஒருமிச்சு சரீரத்தோடு சேர்த்து வைக்கும். தோ ரெண்டு கை கொண்டு கொடுத்து பாலிட்ட கிட்னி ப்ராப்ளம் வராது. மே 40% ஆள்க்காருக்கு கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் பிரச்சனை வருது. அதுக்கு
പറ്റുന്ന മാർഗമാകും. കിഡ്നി നല്ല രീതിയിൽ ഫംഗ്ഷൻ ചെയ്യും, നല്ല രീതിയിൽ കിഡ്നി പ്രവർത്തിക്കുന്നതിന് കിഡ്നിയുള്ള എല്ലാ അസുഖവും ഇതുകൊണ്ട് വരാറ്. ഇത് ഒരു 20 മിനിറ്റിൽ ചെയ്യാം, ഒരു 5 മിനിറ്റ് 10 മിനിറ്റ് ചെയ്തിട്ട് കാര്യമില്ല, കുറച്ച് ഒരു 20 മിനിറ്റായിട്ട് ഇത് ചെയ്യും. സർപ്പാസന കൈ രണ്ടും തറയിലെ ഊന്നി കൈ നിട്ട് നിവരത് വരെ ബാക്കിലോട്ട് വളയുന്നു, കഴുത്തും ബാക്കിലോട്ട് വളയുന്നു. ഇതാകും പൂർണ്ണ സ്തുതി. ഇതിലിരുന്നിട്ട് ശ്വാസം മെല്ലെ എടുക്കവും പൂർണ്ണമായിട്ടും ശ്വാസം ഉള്ളിൽ കെടുത്ത് മെല്ലെ ശ്വാസം വെളിയിലെ വിടുന്നു. ഇത് ഒരു പ്രാവശ്യം ആകുമ്പോഴത്തേ പൂർണ്ണമാവും. ഇത് എവ്വളോ നേരം നിൽക്ക മുടിയുമോ, മിനിമം ഒരു 20 മിനിറ്റ് ചെയ്യണം. ചെയ്യുമ്പോൾ ഇതുകൊണ്ടുള്ള ഗുണം, നട്ടല്ലേക്ക് ബലം കിടയ്ക്കും, രണ്ടാമത് വയർക്ക് ബലം കിടയ്ക്കും. കമ്മിൻ്റെ വരമ്പ് സമയത്തിൽ അത് കാരണം ആയുസും കൂടും. മുതല കൂടുതൽ സമയം കരയിലേറി വായും തുറന്ന് ഇതേപോലെ കിടക്കുന്നത് കൊണ്ടാണ് അത് ആയുസ് കൂടുതൽ. ശ്വാസം പ്രക്രിയ കുറയും, കുറയത് കൊണ്ട് അത് ആയുസ് കൂടുതൽ. പൂർവസ്തുതി. ശ്വാസം ഒരുപാട് എടുത്തു വിടാതെ തന്നെ ആയുസ് കുറയും, ശ്വാസം കൺട്രോൾ ചെയ്യാതാണ് ആയുസ് കൂടും. ശീർഷാസൻ തല തറയിലെ പൂർണ്ണമായിട്ടും പതിയുന്നു, തലയ്ക്ക് പുറമെ കൈ വരണം. ഡോ കാല് രണ്ടും മെല്ലെ മേലെ വരണം, കാൽ മുട്ട് മടക്കി കാല മുട്ട നിവർത്തി പൂർണ്ണമായിട്ടും നിവർന്നു വരണം. ഇത് ശീർഷാസനം. ഇപ്പം മിക്കപ്പുടി ഹസനത്തിൽ തലയിലെ ധാരാളം രക്തപ്രവാഹം ഒഴുകുന്നതുകൊണ്ട് ഓർമ്മശക്തിയും മനസ്സ് നിയന്ത്രിക്കാനുള്ള ശക്തിയും ഇതിനാൽ കിടക്കും. പുറത്തി. സൂര്യ നമസ്കാരം. സ്തുതി. സൂര്യ നമസ്കാരം. ഓം മിത്രായ നമഃ. ഓം ദേവിയേ നമഃ. ഓം സൂര്യായ നമഃ. ഓം പാനവേ നമഃ. കഥായ നമഃ. ഓം കഥായ നമഃ. ഓം ഭൂഷ്ണേ നമഃ. ഓം ഭൂഷ്ണേ നമഃ. ഓം ഹിരണ്യഗർഭായ നമഃ. ഓം ഹിരണ്യഗർഭായ നമഃ. ഓം മരീചേ നമഃ. ഓം മരീചേ നമഃ. ഓം ആദിത്യായ നമഃ. ഓം ആദിത്യായ നമഃ. ഓം സവിത്രേ നമഃ. ഓം സവിത്രേ നമഃ. ഓം കർത്തായ നമഃ. ഓം കർത്തായ നമഃ. ഓം ഭാസ്കരായ നമഃ. ഓം ഭാസ്കരായ നമഃ. ഓം ശ്രീ സവിത്ര സൂര്യനാരായണായ നമഃ. ഓം ശ്രീ സവിത്ര സൂര്യനാരായണായ നമഃ. കൈ രണ്ടും ചേന്ത് പിന്നിലോട്ട് വളഞ്ച് കൈ മസിൽ ചെവിയോട് ചേന്തെടുക്കണം. ബാക്കിലെ എവ്വളോ ദൂരം വളയ മുടിയുമോ അവ്വളോ ദൂരത്ത് വളയുന്നു. വയർ ഭാഗം ഫ്രണ്ടിലെ വരവിടാകും. ഇതിന്റെ സമയത്തിൽ ശ്വാസം ഉള്ളിൽ എടുത്തു വേണം പോകരുത്. ഇതിന് പേര് പൂരകം. എന്തോ ശ്വാസം വെളിയിലെ വിട്ട് മുൻഭാഗത്തിലെ തുണിയണം. കൈ രണ്ടും തറയിലെ തൊടുന്നു, നെറ്റി മുട്ടിലെ തൊടുന്നു. ഇതിന് പേര് രേചകം. തീ വലത് കാല്
பண்ணல இருக்கும் இடது கால் பேட்டில் போகும் அப்படி இருந்துட்டு கை ரெண்டும் மெல்ல நிவர்ந்து முட்டு நிவர்ந்து நிற்கணும் கை மசில் வந்து செவியோடு சேர்ந்து நிற்கணும் இன்னைக்கு வளையணும் சுவாசம் மெல்ல வெளியில விட்டு குனிஞ்சு வரணும் கை ரெண்டும் காலுக்கு ரெண்டு சைடில் இருக்கணும் நெற்றி முட்டில் தொடணும் தீ சுவாசம் உள்ளுக்கு எடுத்து இடது கால் புறமா இறக்கி வைக்கணும் கால் முட்டு தரையில் பதியணும் நோட்ட நேர கணங்கால் மசில் தொடையும் பதிஞ்சு சேர்ந்து இருக்கணும் சுவாசம் வெளியில் விட்டு ஒரு கால் ஒடிஞ்ச பெஞ்சு காலையில் கிடக்கணும் நோட்டம் நேர நின்றுட்டு சுவாசம் எடுக்காம இந்த ஸ்திதிக்கு பேர் கும்பா கால் முட்டு நெற்றி நெஞ்சு இது கூட தரையில பதியணும் கை சரீரத்தோடு சேர்ந்திருக்கணும் சே சுவாசம் எடுத்து பின்னுக்கு வளையணும் சர்பாசன் உள்ள பொசிஷன்ல வரும் புனிஞ்சு நிற்கணும் கால் உப்பூச்சி தரையில பதியும் நாடி நெஞ்சில தொடணும் இடது கால் பந்தில் வரும் நோட்டம் நேரம் நின்னது வலது காலும் இடது காலோடு சேர்த்து நிற்கணும் தலை உள்ளுக்கு போகணும் கை ரெண்டு தரையில பதியும் சூரிய நமஸ்கார ஸ்திதியில ஒரு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய சமயத்துல நாலு ஊரகம் நாலு ரேஜகம் ரெண்டு கும்பா வரும் ஏக் ஊரகம் நோ ரேஜகம் தீ ஊரகம் சார் ரேஜகம் பாஞ்ச் கும்பா மீண்டும் சே கும்பா பூரகம் தோ சாத் ரேஜகம் ஆட் ஊரகம் நவ் ரேஜகம் தஸ் கும்பா இது ஒரு சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய நாலு பூரகம் நாலு ரேஜகம் ரெண்டு கும்பம்.